Hi friends, welcome, to our channel Madurai Mukhal. This is day 19 hair growth challenge video. So in the video, we will see 30 days hair growth challenge. We will see day 19 Mukavasi videos in the challenge. So we will continue to follow up with our opinion. So skip and follow up with our opinion. We will see a good result. So in the day 19, we will share a super hair mask. In the summer, we will tell a hair mask. This is the day 18 hair growth challenge video. ஒரு மல்டி ஆயில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஹேர் ஆயிலிங் பண்றதுக்கு அதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆயிலாவும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து டே 19ல என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போறோம் பார்க்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் மாஸ்க்னு சொல்லலாம் சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்ததுமே இது வந்து ஆலோவரா ஜெல் தான் சோ ஆலோவரா ஜெல்ல தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி அந்த ஹேருக்கு யூஸ் பண்ண போறோம் இந்த ஆலோவரா ஜெல் ஃப்ரெஷா ரெடி பண்ணி யூஸ் பண்றது கூடவே பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம் சோ அது என்னங்கறதையும் கடைசியில வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த ஆலோவரா ஜெல் ரெடி பண்றதுக்கு நல்ல தசையுள்ள ஆலோவரா வந்து எடுத்துக்கோங்க கத்தாழையா எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய இந்த ஜெல் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்ல தசையுள்ள ஆலோவரா ஜெல் எடுத்துட்டு அதுல சைட்ல இருக்க முள்ளு பகுதியை மட்டும் கீறிட்டு தசையுள்ளதை மட்டும் நான் அப்படியே வந்து கீறி கீறி எடுத்துக்க போறேன் நீங்க வந்து ஆலோவரா ஜெல்ல வந்து கியூப்ஸா கட் பண்ணிட்டு கூட நீங்க மிக்சியில அடிச்சு அதை வந்து ஜெல்லாக எடுத்துக்கலாம் பட் ஆனால் அது நிறைய பாத்திரம்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நமக்கே தெரியும் கத்தால வந்து ரொம்ப கசக்கும் ஸோ எல்லா பாத்திரத்துலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க வேணாங்கிறதுக்காக நீங்கள் கையோட கையாக முடிச்சிடலாம்னா அந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க பிளைடு அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கீறி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல் கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆலோவரா ஜெல்லையே எப்படி ஹோம்மேடு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வீடியோவில் டே 11 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஆலோவரா ஆயில் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஆலோவரா ஆயிலையே வந்து அன்றைக்கி ஹேர் ஆயிலிங் பர்பஸ்க்காகவும் நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் தலையில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அண்ட் தென் பெயின் அந்த மாதிரி இருக்குது தலையில் ரொம்ப அழுக்கு சேருது என்னதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணாலும் தலை ரொம்ப இச்சிங்னஸ் அரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து சூட் ஆகும் ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வந்து பாக்டீரியாஸ் அந்த மாதிரினால தான் வருது நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா உங்களுக்கு பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து இதாகும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்து கம்மியாகும் அட் த சேம் டைம் தலை அரிப்பு தலை இச்சிங்னஸ் பெயின் இந்த மாதிரி தொல்லையிலேருந்து விடுபட்டு வந்து நீங்க பார்க்கலாம் அட் சேம் டைம் வந்து டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆகும் சிலருக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து வெள்ளை வெள்ளையா இல்லாம அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது ரெட் கலர்லயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெட்னஸும் கிளியர் ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ஹேர் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா நான் கீறி கீறி வந்து இப்போ ஜெல் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து வந்து நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அலோவேரா ஜெல் கிடைக்கலன்னா நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் அதில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அப்ளை ஃபார் ஹேர் அந்த மாதிரி எதுவும் வந்து இன்க்ரீடியன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் தான் இது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் கடையில் வாங்குற வந்து ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஒரு தடவை இதுவும் ஒரு தடவை அதுவுமே நீங்கள் ஹேர் மாஸ்க் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும் நேச்சுரலா நம்ம யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஷைனிங்னஸ் அந்த ஹேர்ல இருக்க அந்த நேச்சுரல் க்ளோ வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கும் ஸோ கடையில் வாங்கி யூஸ் பண்ற அலோவேரா ஜெல் ஹேர் மாஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல கம்பேர் நேச்சுரலா கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து அலோவேரா ஜெல் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ எப்பவுமே நீங்க அலோவேரா ஜெல்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணும்போது கண்ணாடி பாட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும் கண்ணாடி கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா கண்ணாடியில் அந்த ஊர்கால் ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்ணாடியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தான் அதோட நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் வந்து 1 week 10 days வரைக்குமே அப்படியே இருக்கும் ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணும் அந்த இச்சிங்னஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல்ப்பில் வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லெமன் ஜூஸ் செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் லெமன் ஜூஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் அதுவும் இல்லைனா கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutes வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள் 30 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டையிலலாம் அந்த கசப்பு இறங்கின மாதிரி இருக்கும் ஸோ ஒரு 30 minutes வந்து ஹேரில் அந்த இந்த ஆலோவேரா மாஸ்க் வந்து அப்படியே இருக்கட்டும் 30 minutes அப்புறம் நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற உங்களோட
ஷாம்பூ சீக்காயும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஹேர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா ஹேர் டைப்ஸ் உள்ள பர்சன்ஸுமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஹேர், ஆயிலி ஹேர், ஸ்ட்ரெயிட் ஹேர், பேபி ஹேர், யாருக்காக இருந்தாலும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து சூட் ஆகும். எந்த ஹேர் டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஹேருக்கு கண்டிப்பாக அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில்கியாக இருக்கும், அப்படியே காற்றுக்கு ஹேர் நல்லா பறக்கும். அட் த சேம் டைம் நேச்சுரலான ஒரு க்ளோ, நம்ம ஹேரில் வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணால் எந்த மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோ வந்து நேச்சுரலாகவே இந்த ஹேர் மாஸ்க் வந்து கொடுக்கும். இந்த ஆலோவேரா ஹேர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா வீக்லி 2 times எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கண்ணாடி கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள், கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சீக்கிரமாகவே கேட்டுடும். ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் மட்டும் ஸ்டோர் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி டே 19 வந்து நான் யூஸ் பண்ணுது. டே 20 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த விட்டமின் இ ஆயிலை வச்சு நம்ம எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம், அட் த சேம் டைம் விட்டமின் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ, விட்டமின் இ ஆயில் வந்து தலையில் அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் வந்து டே 20 வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டே 20 ஹேர் க்ரோ சேலஞ்ச் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.